turn to a verse in Romans chapter 6. Romar 6th adhigaram. There is a question that we are asked here. இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. Verse 1, what shall we say? Shall we continue in sin that grace might increase? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? How can we sin more when grace increases? கிருபை பெருகும் பொழுது எப்படி நாம் பாவம் செய்ய முடியும்? That is when you have a false understanding of grace. அநேகருக்கு கிருபையை குறித்ததான தவறான ஒரு அறிவு விளக்கம் இருக்கிறது. When grace increases, actually you will overcome sin. கிருபை பெருகும் பொழுது சொல்லப்போனால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள். Because it says in verse 14 that when you are under grace, sin will not rule over you. 14th வசனத்தில் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று பார்க்கிறோம். How do you know, all of us say that we have received the grace of God. நாம் எல்லாருமே தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோம். But how do you know whether you have really come under the grace of God? உண்மையாலுமே நாம் கிருபைக்கு கீழாக வந்திருக்கிறோமா இல்லையா என்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? The answer is in verse 14 that sin does not rule over you. 14th வசனத்திலே பதில் இருக்கிறது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. If sin is ruling over you, then you are not under grace. பாவம் உங்களை ஆண்டு கொண்டிருந்தால் நீங்கள் கிருபைக்கு கீழாக இல்லை. You are still under law, which means you are struggling to try and please God. நீங்கள் இன்னுமாய் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்து கொண்டு தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே என்று போராடி பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். I'll tell you one simple difference between law and grace. பிரமாணத்திற்கும் கிருபைக்கும் உள்ள ஒரு எளிய வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன். When you are under law, you are trying to please God and never succeeding. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிரயாசப்பட்டு முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்களாலே வெற்றி பெற முடியாது. You are trying to overcome sin, but you can't overcome sin. பாவத்தை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டுமே என்று பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள், உங்களாலே முடியாது. Now, to try to overcome sin, to try to please God is a good thing. பாவத்தை மேற்கொள்ள பிரயாசம் எடுப்பது, தேவனை பிரியப்படுத்த பிரயாசம் எடுப்பது நல்லதுதான். And that's why those who don't understand grace initially come under law. ஆகவேதான் கிருபையை புரிந்து கொள்ளாதவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே பிரமாணத்துக்கு கீழாக தான் இருக்கிறார்கள். Because they are trying to please God. அவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது முயற்சி செய்கிறார்கள். There are millions of people in the world who have no interest in overcoming sin, no interest in pleasing God. இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கோ அல்லது பாவத்தை மேற்கொள்வதற்கோ எந்த விருப்பமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So they don't even bother about the law of God. ஆகவே தேவனை பற்றியோ பிரமாணத்தை பற்றியோ அவர்கள் சட்டை செய்வதே கிடையாது. But most of you are really trying to overcome sin. ஆனால் உங்களில் அநேகர் உண்மையாலுமே பாவத்தை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். You are still defeated. ஆனாலும் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். You need to recognize why you are defeated. ஏன் நான் தோற்கடிக்கப்படுகிறேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You are probably still struggling to please God with your own ability. நீங்கள் இன்னுமாய் உங்கள் சொந்த திறமையை வைத்துக்கொண்டு தேவனை பிரியப்படுத்த முயற்சி செய்கிறீர்கள். If we don't get God's help, we cannot overcome sin. தேவனுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காதவிட்டால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. Sin is stronger than us, but it is not stronger than the grace of God. பாவம் நம்மை காட்டிலும் வலிமையானது, ஆனால் தேவனுடைய கிருபையை காட்டிலும் வலிமையானது அல்ல. We use a picture, something like this. நாம் இது போன்ற ஒரு காட்சியை சித்தரிக்கலாம். Supposing you are going down a road and some fierce Alsatian dog comes running at you. நீங்கள் ரோட்டிலே போய் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு Alsatian நாய் உங்களை துரத்தி கொண்டே வருகிறது. You are afraid. You cannot fight against that dog. அந்த Alsatian நாய்க்கு விரோதமாக உங்களால் போராட முடியாது, சண்டை போட முடியாது. நீங்கள் பயப்படுகிறீர்கள். Catch you by your throat and அது உங்கள் தொண்டையை அப்படியே வந்து கடித்துவிடும். But if you have a big lion come walking beside you who's your friend, ஆனால் உங்களுக்கு நெருங்கிய நண்பனாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிங்கம் அது உங்கள் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Then you are not afraid of that dog. அப்பொழுது அல்சேஷன் நாயை பார்த்து உங்களுக்கு பயமே இல்லை. So that's a picture of how the grace of God can help us to overcome temptation. இப்படித்தான் நம்முடைய சோதனைகளிலே தேவனுடைய கிருபையானது நமக்கு உதவி செய்வதற்கு இது ஏற்ற ஒரு காட்சியாக இருக்கிறது. If you try to fight it yourself, you'll never overcome. நீங்களாகவே போராடி மேற்கொள்ள பிரயாசித்தால் உங்களால் முடியாது. That's why we need to get the grace of God. ஆகவே தான் நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
And there is a law for getting the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. And that is written in 1 Peter 5 and verse 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Where it says in the last part that God gives his grace only to the humble. தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5:5 கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். And if you are humble, you don't even have to ask for grace, God gives it. You don't even have to ask for it. You don't have to ask for it. It's something like, you know, when the rain falls. மழை வருவது போல. That's a picture of the Holy Spirit coming. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு ஒரு காட்சியாக இருக்கிறது மழை பொழிவது. You see in the places in the roads where the water is collected. நீங்கள் சாலையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்று பாருங்கள். It's always the low place. எப்பொழுதே தாழ்வான இடங்களிலே தான் தண்ணீர் வந்து தேங்கும். Little high place will be dry. கொஞ்சம் மேடான இடத்திலே அது தண்ணீர் காய்ந்து விடும். Now that low place did not ask the rain, come here, come here. அந்த தாழ்வான இடம் மழையே தண்ணியே என்னிடத்தில் வா வா என்று கேட்டதா? No need. இல்லை, தேவையில்லை. Automatically the water goes to the lowest place first. தானாகவே தண்ணீரானது தாழ்வான இடங்களுக்கு முதலாவது செல்கிறது. That is God's way. இதுதான் தேவனுடைய வழி. So if you are not receiving grace from God, ஆகவே தேவனிடத்திலிருந்து நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளாவிட்டால், to overcome sin, பாவத்தை மேற்கொள்வதற்கு, what is the reason? என்ன காரணம்? You understood the reason now? இப்பொழுது காரணம் உங்களுக்கு விளங்கி விட்டதா? Only one reason. ஒரே ஒரு காரணம். Pride. பெருமை. But you may say, I think I am quite a humble person. நான் தாழ்மையான மனிதன் என்று தான் எண்ணுகிறேன் என்று சொல்லலாம். I think all the Pharisees thought they were very humble. எல்லா பரிசேயருமே தாங்கள் தாழ்மையானவர்கள் என்று தான் எண்ணினார்கள். Till Jesus exposed their pride. இயேசுவின் பெருமையை வெளிரங்கமாக்கும் வரைக்கும் அப்படி தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். And I have seen that most proud people do not know that they are proud. அநேக பெருமையான மக்கள் தாங்கள் பெருமையா இருக்கிறோம் என்று அறியாமல் இருக்கிறார்கள். இதுதான் நான் நடந்த உண்மை. Most proud believers don't know they are proud. அநேக பெருமையான விசுவாசிகள் தாங்கள் பெருமையாக இருக்கிறோம் என்பதை அறிவதில்லை. Most proud elders don't know that they are proud. அநேக பெருமையான மூப்பர்கள் தாங்கள் பெருமையா இருக்கிறோம் என்பதை அறிவதில்லை. And that gives a warning to me. அது எனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. What warning? என்ன எச்சரிப்பு? Lord, I may also be proud and not know it. ஆண்டவரே, நானும் பெருமையாக இருந்து அதை அறியாமல் இருந்து விட முடியும். So how to find out something which I don't know? ஆகவே எனக்கு தெரியாத ஒன்றை நான் எப்படி கண்டுபிடிப்பது, அறிந்து கொள்வது? There is one way. அதற்கு ஒரு வழி உண்டு. The Bible says, looking unto Jesus we run the race. நாம் இந்த ஓட்டத்தை இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். If you meditate on the life of Jesus, நீங்கள் இயேசுவுடைய வாழ்க்கையை தியானிப்பீர்களானால், you will automatically discover your pride. நீங்கள் உங்களுடைய பெருமையை நீங்களாகவே கண்டுபிடித்து விட முடியும். See, in the Old Testament we have an example of that. In Isaiah chapter 5, Isaiah was a great preacher. He was probably the holiest man on earth at that time. ஏசாயா பெரிய பிரசங்கியார். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர்தான் மிகுந்த பரிசுத்தவனாய் இருந்திருப்பார். And he never preached anything that was wrong. அவர் தவறான ஒன்றையும் பிரசங்கிக்கவே இல்லை. He was inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே ஏவப்பட்டு அவர் பேசினார். And he condemns a lot of sinners in Isaiah 5. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் அநேக பாவிகளை அவர் குற்றந்திருக்கிறார். Now some of you who are elder brothers may see that you also sometimes preach like this. மூப்பராய் இருக்கக்கூடிய உங்களிலே ஒரு சிலர் சில சமயத்தில் எப்படி நீங்கள் பிரசங்கிப்பதை பார்க்கலாம். And to your congregation, உங்களுடைய சபையாருக்கு, and what you are saying may be correct. நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரியாக இருக்கலாம். Verse 8ஆம் வசனம். Woe to those who have added house to house and joined field to field until there is no more room. வீட்டை வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ, இடமில்லாமல் போக மட்டும் அப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ. Cursing people who just are interested in buying more and more property to make more money. அதிக பணம் சம்பாதிப்பதற்கு இன்னும் சொத்தை வாங்கி வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு எதிராக பேசுகிறார். Verse 11. Woe to those who get up early in the morning to get drunk and stay late in the evening to get drunk. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்தந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 11. 11ஆம் வசனம். And then again he says in verse 18. 18ஆம் வசனத்திலே சொல்கிறார். Woe to those who drag iniquity with the cords of falsehood. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வருகிறவர்களுக்கு ஐயோ. Tell lies and keep on living in sin. பொய்யை பேசிக்கொண்டு பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 20. 20ஆம் வசனம். Woe to those who call evil good and good evil. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. And who put darkness in the place of light. இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. Verse 21. 21ஆம் வசனம். Woe to those who are wise in their own eyes. தங்கள் பார்வைக்கு ஞானிகளாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ. See the number of people he is condemning. இங்கே எவ்வளவு பேருக்கு ஐயோ என்று சொல்கிறார் என்று பாருங்கள். Then after God heard all that, தேவன் இவைகளெல்லாம் கேட்ட பிறகு,
God knew that Isaiah was a sincere man. ஏசாயா ஒரு உண்மையுள்ள மனிதன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். But he knew that if Isaiah is to move forward into the true spirit of prophecy. ஆனால் மெய்யான தீர்க்கதரிசியின் ஆவியிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஏசாயா விரும்பினால் he needs to see God. அவன் தேவனை பார்க்க வேண்டியிருக்கிறது. So one day we're chapter 6. ஆகவே ஒரு நாளிலே 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Verse 1. 1 வசனம். He sees the Lord. அவன் அங்கே தேவனை காண்கிறான். Now you can't see the Lord whenever you feel like. God has to be gracious to give you a vision. நீங்கள் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை பார்க்க முடியாது. தேவன் தான் ஒரு தரிசனத்தை கொடுக்க வேண்டும். So God gave Isaiah a vision. ஆகவே தேவன் ஏசாயாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். And there in the temple he saw the seraphs. அங்கே அந்த ஆலயத்திலே செராபின்களை பார்க்கிறார். And he saw that they were not saying woe to the drunkards and woe to the sinners and woe to this. அங்கே அந்த சேராபின்கள் என்ன செய்கிறது என்று பார்க்கிறார். அந்த சேராபின்கள் குடிகாரர்களுக்கு ஐயோ, வயலோட வயலை சேர்க்கிறவர்களுக்கு ஐயோ, நன்மை தீமையை செய்கிறவர்களுக்கு ஐயோ என்றெல்லாம் சொல்லவில்லை. ஓஹோ, இந்த சேராபின்கள் எல்லாம் தேவனையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது, பாவிகளை பார்ப்பதில்லை என்று பார்க்கிறார். He saw the Lord and said, holy, holy, holy. அவர்கள் அந்த தேவனை பார்த்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். And then he realized that in heaven they are not always condemning the sinners. ஆகவே இப்பொழுது பரலோகத்திலே பாவிகளை ஐயோ 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 என்று ஆக்கணைத்துட்படுத்துகிற காரியம் இல்லை என்று பார்க்கிறார்கள். Pharisees do that. பரிசேயர்கள் அதை செய்கிறார்கள். In heaven they are occupied with God. பரலோகத்தில் எல்லாருமே தேவனாலேயே நிறைந்திருக்கிறார்கள். You know the earth is like a small speck of dust when you look at it from heaven. நீங்கள் பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பூமியானது ஒரு சிறு தூசியை போல இருக்கிறது. All the planets are like little specks of dust. எல்லா கோள்களுமே ஒரு சிறு கிரகங்களுமே சிறு சிறு தூசியை போல இருக்கிறது. They are occupied with God. தேவனாலே அவைகள் எல்லாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. They say holy, holy, holy. அந்த பரலோகத்திலே அந்த சேராபின்கள் தேவனை பார்த்து பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றுகின்றன. What about the earth? பூமி என்ன செய்கிறது? Says in verse 3, the whole earth is full of his glory. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். Isaiah thought the whole earth is full of sinners. ஏசாயா என்ன எண்ணினார்? முழு பூமியும் பாவிகளால் நிறைந்திருக்கிறது என்று எண்ணினார். The seraphs say, no, there are so many wonderful things God has created. ஆனால் தேவன் எவ்வளவு அற்புதமான காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறாரே. We praise the Lord for that. நாம் தேவனுக்காக அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். They were occupied with so many good things that God had done. தேவன் செய்த நல்ல காரியங்களாலே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். And when Isaiah saw that. ஏசாயா இதை பார்த்த பொழுது he didn't say woe is so and so and woe is so and so. இவருக்கு ஐயோ, இவருக்கு ஐயோ என்று அவர் சொல்லவில்லை. He said in verse 5, woe is me. 5 வசனத்தில் சொல்கிறார், எனக்கு ஐயோ. Because I have been using my lips in a very bad way. நான் அசுத்த என்னுடைய நாவை உதடுகளை பயன்படுத்தி வருகிறேன். Dear brothers and sisters, have you ever felt like that? அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, எப்பொழுதாவது இப்படி நீங்கள் உணர்ந்ததுண்டா? Have you ever seen in your spirit the glory of the Lord that you say woe is me, I'm such a sinner? எப்பொழுதாவது தேவனுடைய மகிமை கண்ட மாத்திரத்திலே ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேனே என்று உணர்ந்ததுண்டா? I'm not imagining that everybody around me is holy. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நான் கற்பனை செய்வதில்லை. That would be deception. இல்லை, அப்படி என்னவது வஞ்சனை. The people around me also, he says, they are also unclean like me. என்னை சுற்றி உள்ள மக்களும் என்னைப் போல அசுத்தர்களாக இருக்கிறார்கள். He sees that. அதை அவர் சொல்லுகிறார். I live in the midst of a people of unclean lips. அசுத்த உதடுகள் மக்கள் மத்தியிலே நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறார். But I am also a man of unclean lips. ஆனால் நானும் அசுத்த உதடுகள் மனுஷன் என்று சொல்கிறார். Compared to them, I am a little better. அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நான் சற்று மேன்மையானவன். But compared to God, I'm filthy. ஆனால் தேவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் அசுத்தமானவன். So we don't have to live in a world of imagination, imagining everybody is holy when they are not holy. எல்லாருமே பரிசுத்தவான்களா இல்லை என்று எண்ணும் பொழுது, இல்லாமல் இருக்கும் பொழுது எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்று எண்ணி கற்பனையின் உலகத்திலே வாழ்ந்திருக்க தேவையில்லை. But we must be realistic to see that there is sin in us too. ஆனால் யதார்த்தமாய் நம்மிடத்திலேயும் பாவம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். It's like in a examination in a class. ஒரு வகுப்பிலே பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. Say mathematics examination results have come out. கணக்கு தேர்வு முடிந்த உடனே அதனுடைய முடிவு வெளியே வருகிறது. And that fellow got 1 out of 100. ஒரு பையன் 100க்கு 1 மார்க் வாங்கி இருக்கிறார். Another person got 2 out of 100. இன்னொரு பையன் 100க்கு 2 மார்க் வாங்கி இருக்கிறார். And you make fun of them, what type of fellow you are? என்னப்பா 1 மார்க் வாங்கி இருக்கற, 2 மார்க் வாங்கி இருக்கற. Another fellow got 1.5. இன்னொரு பையனுக்கு 1.5 மார்க் வாங்கி இருக்கிறார். And you are waiting for your result. உங்களுடைய முடிவு வருவதற்கு காத்திருக்கிறீர்கள். And you got 3 out of 100. உங்களுக்கு 100க்கு 3 மார்க் வந்து விட்டது. You feel so proud, I am better than all these others. இவர்களை காட்டிலும் நான் நல்ல மார்க் வாங்கி இருக்கிறேன், அதிகமான மார்க் வாங்கி இருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்படுகிறீர்கள்.
And then you meet some other students from another school. இன்னொரு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளியிலிருந்து இன்னொரு மாணவனை பார்க்கிறீர்கள். How much did you get in the maths examination? கணக்கு தேர்வு நீ எவ்வளவு மதிப்பெண் பெற்றாய்? He said, I got 98, this chap got 99. நான் 98 மார்க் வாங்கியிருக்கேன், இவன் 99 மார்க் வாங்கியிருக்கான். Suddenly you feel very small. உடனடியாக நீங்கள் உங்கள் கண்களுக்கே சிறியவராய் மாறிவிட்டீர்கள். How were you proud 5 minutes ago? Suddenly you became humble. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பெருமையா இருந்த நீ இப்பொழுது எப்படி தாழ்மையாய் மாறிவிட்டாய்? It all comes out of comparison. இது எல்லாமே ஒத்து பார்க்கிறதுனாலே வருகிறது. Pride comes out of comparing ourselves with others who are not as good as we are. நம்மை போல நல்லவர்களாக இல்லாத மக்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெருமை வருகிறது. And humility comes out of comparing ourselves with people who are better than we are. நம்மை காட்டில் மேன்மையானவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு தாழ்மை வருகிறது. But the devil will make you concentrate on comparing yourself with people who are worse than you are. ஆனால் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? உங்களை காட்டு மோசமானவர்களையே பார்த்து உங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியாய் அனுமதித்துக் கொண்டே இருப்பான். He got only one, he got two, you got three. அவனுக்கு ஒரு மார்க் தான் வாங்கியிருக்கான், இவன் ஒரு ரெண்டு மார்க் வாங்கியிருக்கான், நீயோ மூன்று மார்க் வாங்கியிருக்காய். He will not allow you to compare yourself with those who got 98 and 99 and 100. 98 99 ஏன் 100 மார்க் வாங்கினவர்களோடு கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்க முடியாய் அனுமதிக்க மாட்டான். God gives his grace to the humble. தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். I'll tell you something. நான் உடைய சொல்கிறேன். It's a secret I have discovered through many years. நான் அநேக ஆண்டுகள் முன்பதாக கண்டுபிடித்த ஒரு ரகசியம். Because you know, I also have a battle with pride just like you. உங்களை போலவே எனக்கும் பெருமையோடு கூட ஒரு போராட்டம் உண்டு. Every human being has got a battle with pride. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பெருமையோடு கூட ஒரு போராட்டம் உண்டு தான். Every human being has got a battle with the love of money. ஒவ்வொரு மனிதனுக்கும் பண ஆசையோடு கூட ஒரு போராட்டம் உண்டு. The beggar and the rich man. பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி. You think that you don't have a battle with the love of money, you're deceiving yourself. பண ஆசையில எனக்கு போராட்டம் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You think you have no battle with pride, you're deceiving yourself. பெருமையோடு கூட எனக்கு போராட்டமே இல்லை என்று நீங்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். I don't deceive myself. நான் என்னை நானே வஞ்சிப்பதில்லை. There is every human being I know battles with pride and the love of money. எல்லா மனுஷனுக்குமே பண ஆசை பெருமை இவைகளோடு கூட போராட்டம் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். I have learned the secret of how to overcome. அதை மேற்கொள்வதற்குரிய ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன். Very simple. மிகவும் எளிது. Compare myself with somebody who got 100%. என்னை 100 மார்க் வாங்கினவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அவ்வளவுதான். That is Jesus Christ. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. He was completely free from the love of money. அவர் முற்றிலுமாக பண ஆசையிலிருந்து விடுதலையாக இருந்தார். He was completely pure with his eyes. அவருடைய கண்களிலே முற்றிலுமாய் தூய்மையானவராய் இருந்தார். He was always humble. அவர் எப்பொழுதே தாழ்மையானவராய் இருந்தார். And I look at him. அவரை பார்க்கும் பொழுது and there's no more pride left in me. என்னிடத்திலே பெருமையே இல்லை. So dear brothers and sisters. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, this is why the Bible says, let us run the race always fixing our eyes on Jesus. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்துக்கொண்டு இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று நாம் பார்க்கிறோம். You remember the story of Peter. பேதுருடைய காரியம் உங்களுக்கு தெரியுமா? There was a day when the Lord said, come out of that boat. அந்த படகிலிருந்து இறங்கி வா என்று ஆண்டவர் சொன்னார். And Peter left all the other disciples and came out of the boat. பேதுருவோ எல்லா சிஷ்யரையும் விட்டுவிட்டு அந்த படகிலிருந்து இறங்கி வந்தார். And he started walking on the water. அவர் அந்த தண்ணீரிலே நடக்க ஆரம்பித்தார். There was a day in your life when the Lord told you also to come out from among your relatives and from that dead denomination. உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலிருந்தும் அந்த செத்த ஸ்தாபனங்களிலிருந்தும் நீயும் வெளியே இறங்கி வா என்று ஆண்டவர் உங்களையும் கூப்பிட்டிருக்கிறார். You came out of the boat. நீங்கள் அந்த படகை விட்டு இறங்கி வந்தீர்கள். And you looked at Jesus. நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்கள். And you were so happy. சந்தோஷமாக இருக்கிறீர்கள். And you were walking. நீங்கள் நடக்கிறீர்கள். Then how did Peter begin to fall? இப்பொழுது பேதுரு எப்படி விழ ஆரம்பித்தார்? How is it some wonderful brothers who started out so well are now stumbling and sinking in the sea? எப்படி அருமையான விதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் இப்பொழுது கடலுக்குள்ளே தத்தளித்து முழுக ஆரம்பிக்கிறார்கள்? There are people sitting here, you know yourself that you are stumbling and drowning. இங்கே ஒரு சிலர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நீங்கள் தத்தளித்து நீங்கள் முழுகிக் கொண்டிருக்கிறீர்கள். I'll tell you why. ஏனென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Because you took your eyes off Jesus and started comparing yourself with other believers. நீங்கள் உங்கள் கண்களை இயேசுவிலிருந்து எடுத்து விலக்கி விட்டு இப்பொழுது மற்ற விசுவாசிகளோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். You don't realize that it's the devil who's made you do that. இதை செய்யும்படியாய் உங்களை தூண்டி விட்டது பிசாசு என்று நீங்கள் அறியாத இருக்கிறீர்கள். Not to make you humble but to make you proud. உங்களை தாழ்மையாய் மாற்றும்படியாக அல்ல, உங்களை பெருமையாக மாற்றும்படியாக. He knows that if you keep your eyes only on Jesus you'll be a humble person. இயேசுவை மட்டுமே உங்கள் கண்களை பதித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாழ்மையாக இருப்பீர்கள் என்று பிசாசு அறிந்திருக்கிறான். The devil is not afraid of clever people, he's afraid of humble people. பிசாசு புத்திசாலிகளை பார்த்து பயப்படுவதில்லை, தாழ்மையானவர்களை பார்த்து பயப்படுகிறார். He is not afraid of great preachers. பெரிய பிரசங்கியாரை பார்த்து பயப்படுவதில்லை. Your
congregation may admire you because they don't have discernment. உங்களுடைய சபையார் வேண்டுமானால் உங்களை மெச்சிக்கொள்ளலாம், ஏனென்றால் அவர்களுக்கு பகுத்தறிவில்லை. Because you can preach well. நீங்கள் நன்றாக பிரசங்கிக்க முடிகிறது. Or because you got some other qualities. அல்லது நீங்கள் மற்ற குணாதிசயங்களை பெற்றிருப்பதனாலே. But the devil is afraid of only one type of person. ஆனால் பிசாசோ ஒரே ஒரு விதமான நபருக்கு மட்டும் பயப்படுகிறான். A humble person. தாழ்மையான மனிதன். And a humble person is one who never, never compares himself with other believers. தாழ்மையான மனிதன் ஒரு காலம் தன்னை மற்ற விசுவாசிகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டான். He only compares himself with Jesus. எப்பொழுதுமே இயேசுவை மட்டுமே தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். He doesn't pretend that the drunkard is not a drunkard. குடிகாரன் குடிகாரன் இல்லை என்று கற்பனை செய்வதில்லை. He doesn't imagine that everybody around him is holy. தன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று கற்பனை பண்ணுவதில்லை. He sees that they are sinners. அவர்கள் எல்லாரும் பாவிகள் என்பதை பார்க்கிறான். But he sees him sin in himself also. தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட பாவம் இருக்கிறது என்பதை பார்க்கிறான். But when he looks at Jesus, இயேசுவை பார்க்கும்பொழுது, he is not only humble, அவர் தாழ்மையாக மட்டும் இருப்பதில்லை, he is encouraged. அது உற்சாகப்படுத்தப்படுகிறது. Because he knows Jesus can save him from his sin. இயேசு தன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட முடியும், ரட்சிப்பார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தப்படுகிறார். When we look at others, நாம் மற்றவர்களை பார்க்கும்பொழுது, we can either become proud because we are better than them. அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே நாம் பெருமையடைய வாய்ப்புண்டு. Or we can become jealous because they are better than us. அல்லது அவர்கள் நம்மை காட்டிலும் மேலானவர்களாக இருக்கிறாளே என்ற எண்ணம் நமக்குள்ளாக ஒரு பொறாமையை கொண்டு வரும். So either way there's a danger. ஆகவே இரண்டு கோடிகளிலுமே பார்க்கும் பொழுது ஆபத்து இருக்கு. I look at people who are worse than me, I become proud. என்னை காட்டிலும் மோசமான மக்களை பார்க்கும் பொழுது நான் பெருமை அடைகிறேன். I look at people who are better than me and I become jealous. என்னை காட்டிலும் நல்ல மக்களை பார்க்கும் பொழுது நான் பொறாமைப்படுகிறேன். The best thing is not to look at either of them. சிறந்த வழி என்ன? இரண்டு பேரையும் பார்க்காமல் இருப்பது. Run the race looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். And then அப்பொழுது when I preach to sinners, பாவிகளுக்கு நான் பிரசங்கிக்கும் பொழுது, I will still speak strongly, நான் இன்னுமாய் கடுமையாய் பிரசங்கிப்பேன், ஆனால் I will speak with compassion, மனதுருக்கத்தோடு கூட பிரசங்கிப்பேன். So that's why God gave Isaiah this vision. ஆகவே தான் தேவன் ஏசாயாவுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார். And then after he saw this vision, இந்த தரிசனத்தை பார்த்த பிறகு, and he acknowledged his sin, தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறார். You know, something wonderful happens when you acknowledge your sin. பாவத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது அற்புதமான ஒரு காரியம் நடக்கிறது. It says one of the seraphs, verse 6, took a fire from the altar and put it on Isaiah's lips. செராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்திருந்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து பறந்து வருகிறான். And he touched Isaiah's lips. ஏசாயாவுடைய உதடுகளை தொடுகிறான். And this is your iniquity is taken away. உன் அக்கிரமம் நீங்கிவிட்டது. Your sin is forgiven, verse 7. ஏழாம் வசனத்தினுடைய பாவம் நிவிருத்தியானது, மன்னிக்கப்பட்டது. Now you got the fire of God on your mouth. இப்பொழுதுனுடைய வாயிலே தேவனுடைய அக்கினி இருக்கிறது. Now there's something very wonderful that I see here. இங்கே நான் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பார்க்கிறேன். That coal which the seraph could not touch, Isaiah could touch. இங்கே சேராபின் என்கிற தூதன் தொட முடியாத அந்த அக்கினி தடலை ஏசாயா தொட முடிந்தது. You know, you see there the seraph could not take it with his hands. பார்த்தீங்களா, சேராபின்களால் அவைகளை கைகளிலே பிடிக்க முடியாமலபடி குறட்டால் பிடிக்கிறது. He had to take a tongs, it is so hot. அதே ஒரு குறடால் எடுத்து அந்த அக்கினிக்கால் எடுக்கிறார். But that can touch Isaiah's lips. ஆனால் இயேசுவின் உதடுகளை இது தொட முடிகிறது. What does that teach us? இது நமக்கு எதை போதிக்கிறது? That we can receive an anointing from God, a fire which even the angels cannot get. தூதர்களாலே கூட பெற முடியாத அக்கினி அபிஷேகத்தை மனிதராக இருக்கக்கூடிய நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Even if you're a brother or a sister, நீங்கள் ஒரு சகோதரனாய் சகோதரியாய் இருந்தாலும் கூட, young or old, வாலிபனாய் இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவராய் இருந்தாலும் சரி, pray that the fire of God will touch your mouth. தேவனுடைய அக்கினியினுடைய வாயை தொட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். I pray that all the time. நான் எப்பொழுதுமே இந்த ஜெபத்தை செய்கிறேன். I say, Lord, I want the fire of God on my tongue all the time. ஆண்டவரே, எல்லா நேரங்களிலுமே தேவனுடைய அக்கினியின் உதலை காணப்பட வேண்டும். Not when I'm preaching alone. நான் பிரசங்கிக்கும் பொழுது மட்டுமல்ல, when I'm talking to somebody who has come to see me in my house. என்னுடைய வீட்டிலே என்னை பார்க்க வந்திருக்கிற யாரிடத்திலாவது, I want the fire of God's love upon my tongue. தேவனுடைய அன்பின் அக்கினி எப்பொழுதுமே என்னுடைய நாவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். The fire of God's purity. தேவனுடைய பரிசுத்தம் என்னும் அக்கினி. See, the fire does not only symbolize purity. I think it first of all symbolizes love. அக்கினி என்பது பரிசுத்தத்தை மட்டும் சுத்தத்தை மட்டும் சித்தரிப்பதில்லை, அது முதலாவதாக அன்பை சித்தரிக்கிறது. Because you know Jesus spoke about in the last days the love of many will become cold. கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். So what does that love need? Fire. அன்பு என்றால் என்ன? அது அக்கினி. And then the Lord said, அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறார், okay, now I want to find out who can go for me. இப்பொழுது எனக்காக யார் போவார்? And Isaiah said, I'm ready, Lord. Verse 8, send me. எட்டாம் வசனத்திலே ஆண்டவரே, நான் இதோ ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கேட்கிறார். And then now the Lord said, now you can go. இப்பொழுது நீ போகலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். And preach to the people and tell them what I have to say. நான் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை போய் ஜனங்களுக்கு பிரசங்கி.
You know, until you have acknowledged your sin, உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் வரைக்கும், and until you have got the fire of God upon your lips, தேவனுடைய அக்கினி உங்கள் உதடுகளிலே வரும் வரைக்கும், if you try to go and preach, நீங்கள் போய் பிரசங்கிக்க ஆரம்பித்தால், you will be going on your own. நீங்கள் உங்கள் சொந்தமாக தான் போவீர்கள். But once you have acknowledged your sin, ஆனால் பாவத்தை ஒத்துக்கொண்ட பிறகு, and the fire of God has touched your lips, தேவனுடைய அக்கினி உங்கள் உதடை தொட்ட பிறகு, then when you go, அதற்கு பிறகு நீங்கள் போகும்பொழுது, God would send you. There's a lot of difference between going to somebody sent by myself and going to somebody sent by God. யாரோ ஒரு இடத்திலே நானாக போவதற்கும் தேவனால் அனுப்பப்பட்டு போவதற்கும் வித்தியாசம் உண்டு. Even Jesus did not come from heaven till the Father sent him. இயேசுவும் கூட பிதா அனுப்பாதபடி அவர் இந்த பூமிக்கு வரவில்லை. And even when he was on earth, he did not leave Nazareth until the Father said at the age of 30, now go. இந்த பூமியிலே இருக்கும் பொழுதும் கூட அவர் நாசரேத்திலே தங்கியிருந்த பொழுது 30 வயது வரை அங்கே தான் இருந்தார். பிதா அனுப்பும் வரை அவர் அங்கே காத்திருந்தார். So learn this lesson. இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. God gives his grace to the humble. தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Now I want to show you something about humility which maybe we haven't understood. நீங்கள் இதுவரை விளங்கிக் கொள்ளாத தாழ்மையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We must study humility. நாம் தாழ்மையை குறித்து படிக்க வேண்டும். Why do I say that? ஏன் நான் சொல்கிறேன்? I'll show you one verse first in Matthew 11 and verse 29. மத்தேயு 11 அதிகாரம் 29 ஆம் வசனத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். You know this verse. இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். Take my yoke upon you and learn from me. என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Okay, what should we learn from Jesus? இயேசுவிடத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? We don't have to learn how to preach. பிரசங்கிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வதா? We don't have to learn how to sing. எப்படி பாட வேண்டும் என்று இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள தேவையில்லை. Look at the number of years people spend studying so many things necessary for life on this earth. இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எவ்வளவோ தேவைகளை இந்த பூமியிலே எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்று பாருங்கள். எத்தனை வருடங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். They spend 20 years in a school and a college. கல்லூரியிலேயும் பள்ளியிலேயும் 20 ஆண்டுகளை செலவிடுகிறார்கள். They spend lakhs of rupees studying in a school and a college. பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் படிப்பதற்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்கிறார்கள். They spend so many hours learning how to play an instrument properly. ஒரு இசை கருவியை வாசிப்பதற்கு எத்தனையோ மணி நேரங்கள் அவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். That's all good for life on this earth. இந்த பூமியில் உள்ள வாழ்க்கைக்கு இதெல்லாம் நல்லதுதான். But if you want to be a spiritual person, ஆனால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய நபரா இருக்க வேண்டுமானால், in addition to all that, இதோடு கூட you must spend some hours learning humility from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சில மணி நேரங்களை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். He says here, learn from me for I am humble and gentle. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். He never told us to learn from him how to preach. எப்படி பிரசங்கிப்பது என்பதை தன்னிடத்தில் கற்றுக்கொள்ள சொல்லவில்லை. Or how to heal the sick. வியாதிகளை குணமாக்க முடியாய் சொல்லவில்லை. He said learn from me how to be humble. தாழ்மையாய் இருப்பது எப்படி என்பதை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Because we are not naturally humble. என்றால் நாம் சுபாவமாக தாழ்மையா இருப்பதில்லை. You and I are all naturally very proud people. நீங்களும் நானும் சுபாவமாக பெருமையுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். And the Lord says learn from me how to be humble. தாழ்மையா இருப்பது எப்படி என்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். And we are naturally very hard people. நாம் இயற்கையான சுபாவத்தின்படியாய் கடினமான மக்களாக இருக்கிறோம். So he says learn from me how to be gentle. ஆகவே என்னிடத்தில் சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Jesus was not gentle against sin. பாவத்துக்கு விரோதமாக இயேசு சாந்தமாக இருக்கவில்லை. But he was gentle against sinners. ஆனால் பாவிகளுக்கு பார்க்கும் பொழுது அவர் சாந்தமாக இருந்தார். There was only one type of sinner whom Jesus spoke very hard against. மிகவும் கடினமாக இயேசு பேசிய ஒரே விதமான பாவி மட்டும்தான் இருக்கிறார். Not the adulterer. விபச்சாரக்காரன் அல்ல. Not the murderer. கொலைகாரன் அல்ல. Not the thief. கள்ளன் அல்ல. The hypocrite. மாய்மாலக்காரன். Jesus spoke hard against hypocrites. மாய்மாலக்காரர்களுக்கு விரோதமாக இயேசு கடினமாக பிரசங்கித்தார். And may God give me grace to speak hard against hypocrites all my life. என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாய்மாலக்காரர்களுக்கு விரோதமாய் கடினமாய் பேசுவதற்கு கிருபை தருவாராக. And to speak gently to every other type of sinner. மற்ற எல்லாவிதமான பாவிகளிடத்திலேயும் சாந்தமாய் பேச தேவன் உதவி செய்வாராக. I want to learn from Jesus. நான் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். Jesus says learn humility from me first of all. முதலாவதாக என்னிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்கிறார். That's a command. அது ஒரு கட்டளை. I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். How many of you have gone to Jesus and said Lord teach me humility? உங்களில் எத்தனை பேர் இயேசுவினிடத்திலே போய் ஆண்டவரே எனக்கு தாழ்மையை கற்றுத்தாரும் என்று கேட்டிருக்கிறீர்கள்? For many many years I have sought to learn from the Lord. What is humility? தாழ்மை என்றால் என்ன என்பதை அநேக ஆண்டுகளாக நான் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டிருக்கிறேன். I never asked Jesus to teach me how to preach. I asked him to teach me how to
Be humble. நான் தேவ இயேசுவினிடத்தில் ஆண்டவரே பிரசங்கிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கவில்லை, ஆனால் எப்படி தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறேன். It's good to learn to preach like Jesus. இயேசு பிரசங்கித்தது போல பிரசங்கிப்பது நல்லதுதான். So that we don't imitate all these American preachers. அப்படியானால் நாம் இந்த அமெரிக்க பிரசங்கியாரர்களை எல்லாம் காப்பி அடிக்க மாட்டோம். And the television preachers. டிவியில் வரக்கூடிய பிரசங்கியாரர்களை காப்பி அடிக்க மாட்டோம். They are not my example. அவர்கள் எல்லாரும் என்னுடைய மாதிரி அல்ல. Don't follow them. அவளை பின்பற்ற வேண்டாம். There are all types of tricks these people try which is all psychology. இந்த மக்கள் கடைபிடிக்கிறதான உத்திகள் எல்லாம் மனோரீதியான காரியங்களா இருக்கிறது. Don't imitate the Pentecostal preachers. பெந்தெகோஸ்தே பிரசங்கியாரர்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டாம். Want to imitate someone, follow Jesus preaching. யாரையாவது நீங்கள் காப்பி அடிக்க வேண்டும் என்றால் இயேசுவை நீங்கள் அப்ப இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். I was once in another country and we had a question answer time. ஒருமுறை நான் வேற ஒரு நாட்டிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கேள்வி பதில் நேரம் வந்தது. So one of the questions somebody asked me was, அங்கே ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார்கள். Brother Zac, in the middle of your sermon, why don't you say hallelujah? சகோதர ஜாக் அவர்களே, நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும்போது இடையிடையே அல்லேலூயா அல்லேலூயா ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டார். Many of the Pentecostal preachers do that. நிறைய பெந்தெகோஸ்தே பிரசங்கியார்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். I say they got nothing to say, that's why they keep saying hallelujah. I've got so much to say. அவர்களுக்கு சொல்வதற்கு அதே अनेक காரியங்கள் இல்லை, ஆகவே தான் அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கு சொல்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னேன். Half the message is hallelujahs. ஆகவே பாதி செய்தி முடிந்தவுடனே அல்லேலூயா. No, half the their message is அவர்கள் செய்தியுடைய பாதி அல்லேலூயாவால் தான் நிறைந்திருக்கும். If I keep saying that, I won't finish what I have to say. நான் அப்படி அல்லேலூயா அல்லேலூயா என்று பாதி நேரத்துக்கு சொல்லி இருந்தால் நான் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுவதற்கு நேரம் இருக்காது. And second reason, இரண்டாவது காரணம், when they say hallelujah, they're trying to think, what should I say next? இரண்டாவது காரணம், அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது அடுத்த பாயிண்ட் என்ன என்று அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். And the third and most important reason, மூன்றாவது முக்கியமான காரணம், is I never see Jesus doing it. இயேசு அப்படி பிரசங்கிப்பதை நான் பார்த்ததில்லை. I don't see him saying, blessed are the poor in spirit, hallelujah. ஆவிலே எலிமெல்லாம் பாக்கியவான்கள் ஹல்லேலூயா என்று அவர் சொல்லுவதில்லை. Blessed are those who hunger and thirst after righteousness, hallelujah. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஹல்லேலூயா என்று அவர் சொல்லவில்லை. I never see him saying it even once. ஒருமுறை கூட அவர் சொல்வதை நான் பார்த்ததில்லை. Do you know that in the whole New Testament the word hallelujah comes first in the book of Revelation? உங்களுக்கு தெரியுமா, முழு புது ஏற்பாட்டின் புத்தகங்களிலேயும் அல்லேலூயா என்கிற வார்த்தை முதல் முதலாக வருவது வெளிப்படுத்தின விசேஷம். Did you know that? உங்களுக்கு தெரியுமா? None of the epistles you read hallelujah. வேறு எந்த நிருபங்களிலேயும் அல்லேலூயாவை குறித்து வாசிப்பதில்லை. In Jesus preaching you never see hallelujah. இயேசுவின் பிரசங்கத்திலே அல்லேலூயா என்று பார்ப்பதில்லை. Only when you come to Revelation, that also towards the end chapter 18, then you see hallelujah. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற கடைசி புத்தகத்துக்கு, அதுவும் 18 அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் அல்லேலூயா என்ற வார்த்தையை பார்க்கிறீர்கள். And then why do they say hallelujah there? அங்கே ஏன் அவர்கள் அல்லேலூயா சொன்னார்கள்? Hallelujah because Babylon is destroyed. Babylon அழிக்கப்பட்டது, ஆகவே அல்லேலூயா. That is a good thing to say hallelujah. அதற்கு அல்லேலூயா சொல்வது நல்லதுதான். Let me show you Revelation 19. நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம். Verse 2 and 3. இரண்டு மூன்று வசனங்கள். They say hallelujah. அல்லேலூயா என்று சொல்கிறார்கள். Because God has judged verse 2 the great harlot who was corrupting the earth. இந்த பூமியை கெடுத்து கொண்டிருந்த அந்த வேசி அழிக்கப்பட்டு போனால், ஆகவே அல்லேலூயா என்று வாசிக்கிறோம். And second time they said hallelujah verse 3. மூன்றாம் வசனத்திலே மீண்டும்மாய் அல்லேலூயா சொல்கிறார்கள். And you ask them, what is the second hallelujah for some other reason? இந்த இரண்டாவது அல்லேலூயா வேறு காரணத்துக்காக என்று கேட்கிறார். No, same reason, the Babylon is destroyed. இல்லை இல்லை, பாபிலோன் அழிக்கப்பட்டது அதே காரணத்துக்கு தான் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். And all the elders say yes, amen, hallelujah for that, verse 4. நான்காம் வசனத்திலே மூப்பர்களும் சேர்ந்து 24 மூப்பர்களும் ஆமென் அல்லேலூயா என்று சொல்கிறார்கள். So I say amen hallelujah when Babylon is exposed and destroyed, corrupt Christianity. இன்று கெட்டுப்போன கிறிஸ்தவமாகிய பாபிலோன் வெளிரங்கமாக்கப்படும் பொழுது, அது அழியும் பொழுது தான் நான் அல்லேலூயா சொல்கிறேன். What is Babylonian Christianity? பாபிலோனிய கிறிஸ்தவம் என்றால் என்ன? Money loving preachers. பணத்தை நேசிக்கிற பிரசங்கியார்கள். Preachers who are after people for their money. மக்களுடைய பணத்தை எப்படியாவது பறிக்கலாம் என்று அவர்கள் பிராக சொல்கிறவர்கள். Preachers who are seeking honor and position. கணத்தையும் ஸ்தானத்தையும் தேடிக் கொண்டிருக்கிற பிரசங்கியார்கள். Preachers who want to join up with political leaders. அரசியல் தலைவர்களோடு கூட சேர்ந்து கொள்ள விருப்பமுள்ள பிரசங்கியார்கள். That is Babylon. இதுதான் பாபிலோன். Jesus never joined with political leaders. இயேசு எந்த அரசியல் தலைவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளவில்லை. Jesus never asked anybody for money. இயேசு யாரிடத்திலும் பணத்தை கேட்கவில்லை. That is Jerusalem. அதுதான் எருசலேம். So if you want to say hallelujah for the destruction of Babylonian Christianity. பாபிலோனிய கிறிஸ்தவம் அழியும் பொழுது அதற்கென்று நீங்கள் அல்லேலூயா சொல்லுங்கள். But what is humility? Let's learn humility from Jesus. தாழ்மை என்றால் என்ன? நாம் இயேசுவினிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்வோம். Because there's a lot of wrong understanding. ஏனென்றால் இதை குறித்து தவறான விளக்கங்கள் அநேகருக்கு இருக்கிறது. Some many wrong understandings.
அநேக தவறான விளக்கங்கள் இருக்கிறது. Some people think if you walk with your head down like this, you are very humble. தலையை கீழே போட்டுக்கொண்டு இப்படி நடந்து கொண்டிருந்தால் தாழ்மை என்று எண்ணுகிறார்கள். Do you think Jesus always walked around like this? Yes, எப்பவும் தலையை தொங்க போட்டுட்டே நடந்து கொண்டிருப்பான் என்று. I don't think so. நான் அப்படி என்ன சொல்றது? I think Jesus walked very upright. Yes, அப்படி நெஞ்சை நிமிர்த்தி தான் நடந்து இருந்திருப்பார். Some people think humility is always having a long sad face. சில என்ன நினைக்கிறார்கள்? தாழ்மை என்று சொன்னால் அப்படியே நீண்ட துக்கமான முகத்தை வைத்துக் கொண்டது என்று நினைக்கிறார்கள். I think Jesus always went around like that with a long. இயேசு எப்பொழுதும் நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு அப்படியே துக்கமாய் போய் கொண்டிருந்தாரா? He had so much joy on the day before he was crucified. He said, I want to share my joy with you. அவர் எவ்வளவு சந்தோஷமடைகிறார் என்றா தெரியுமா? சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின இரவிலே உங்களோடு கூட என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். I want to be a joyful Christian all the time. எல்லா நேரங்களிலும் நான் சந்தோஷமுள்ள கிறிஸ்துவனாக இருக்க விரும்புகிறேன். Supposing you go with a long face to somebody. நீங்கள் யாரோ ஒரு இடத்திலே நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு துக்கமாய் போகிறீர்கள். Do you want to accept Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்கிறீர்கள். He says no thank you. I've got enough problems already. எனக்கு ஏற்கனவே போதுமான பிரச்சனை இருக்கு. போதும். நன்றி போய் வாருங்கள் என்று சொல்லி விடுவார்கள். Be a cheerful person. நீங்கள் உற்சாகமுள்ள ஒரு மனிதனாக இருங்கள். That's not humility. அது தாழ்மை அல்ல. Or humility is going around with very simple clothes. அல்லது தாழ்மை என்று சொன்னால் மிகவும் எளிய ஆடை அணிந்து கொண்டு போவது. Or humility is always saying, oh, I am such a wretched sinner. ஐயோ நான் மோசமான பாவி, அந்த அளவுக்கு ரொம்ப பாவி, நான் நல்லவன் இல்லை என்று சொல்வதும் தாழ்மை அல்ல. Say that to God. அதை தேவனிடத்தில் சொல்லுங்கள். It's no use telling other people that. மற்ற மக்களிடத்தில் சொல்வதிலே பிரயோஜனம் இல்லை. Isaiah didn't go around telling everybody, oh, I am such a man of unclean lips. Yes, எல்லா மக்களிடத்திலும் போய் நான் அசுத்த உள்ள மனுஷன், அசுத்த உள்ள மனுஷன் சொல்லி கொடுத்து தெரியவில்லை. அது தேவனிடத்தில் சொன்னார். So what is the right understanding of humility? ஆகவே தாழ்மையை குறித்ததன சரியான ஒரு அறிவு என்ன? The humblest man that walked on this earth was Jesus Christ. இந்த பூமியின் பரப்பிலே மிகவும் தாழ்மையான ஒரு மனிதர் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு. He did not go around with a long face. அவர் நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு போகவில்லை. He didn't go with his head hanging down. அவர் தலையை தொங்க போட்டுக்கொண்டு போகவில்லை. He could wear simple clothes. அவர் எளிய ஆடை அணிந்தார். Sometimes he wore something expensive also, which is so expensive. So expensive that the soldiers at the cross didn't even want to tear it up. They wanted to try and சில சமயத்தில் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார். எந்த அளவுக்கு விலை உயர்ந்தது என்று சொன்னால் இயேசு சிலுவையில் அறைய முடியாத வந்த அந்த போர் சேவகர்கள் அந்த டிரெஸ் ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்கனால் அதை கிழிக்க வேண்டாம், அப்படியே சீட்டு போட்டு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள். I don't think Jesus spent money buying that. அதை விலை கொடுத்து அவர் வாங்கி இருந்திருப்பான் என்று நான் நினைக்கவில்லை. I wondered how did Jesus get such an expensive dress that the soldiers did not want to tear it up. அந்த போர் வீரர்களை இதை கிழிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு விலை உயர்ந்த ஆடை இயேசுக்கு எப்படி கிடைத்திருந்திருக்கும் என்று நான் எண்ணி பார்த்தேன். I cannot imagine Jesus spending money buying such things. இயேசு அப்படி விலையேறப்பட்ட ஆடையை வாங்குவதற்கு கண்டிப்பாக பணத்தை செலவு செய்திருக்க மாட்டார். These are the things I meditate on to try and understand Jesus. நான் இப்படி தியானித்து இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது விளங்கி முயற்சி. I want to follow him. என்ன நான் அவரை பின்பற்ற வேண்டும். I got an idea. எனக்கு ஒரு ஐடியா வந்து விட்டது. I think his mother must have stitched it and given it to him and he decided okay I have to I'll wear it because my mother gave it to me. இயேசுடைய அம்மா கஷ்டப்பட்டு அதை வாங்கி தைத்து அதை கொடுத்து வந்திருப்பார்கள். அம்மா வாங்கி கொடுத்ததனால கண்டிப்பா நான் போட்டுக்கணும் என்று சொல்லி தான் இயேசு போட்டிருந்திருப்பார். And he was not bothered what will other people say, oh Jesus you're wearing this fancy dress and all that. ஐயோ ஆண்டவே இயேசுவே இவ்வளவு விலையேறப்பட்ட டிரஸ் நீங்க எப்படி போட முடியும் என்றெல்லாம் மற்றவர்கள் சொல்வார்களா இல்லையா என்பதை கவலைப்படவில்லை. One wonderful thing I've learned from Jesus, he was not bothered what other people said about him. இயேசுவிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்கள என்ன சொல்வாங்க என்பதை பத்தி கவலைப்படுவதே இல்லை. He lived before God's face. எப்பொழுதே தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். That's all. அவ்வளவுதான். What a wonderful way to live. வாழ்வதற்கு எவ்வளவு அற்புதமான வழி. That's why he was so free. மக்களுக்கு போய் ஒவ்வொன்றையும் விளக்கி விளக்கி இதனாலதான் போட்டிருக்கிறேன் சொல்ல தேவையில்லை. So what is humility? ஆகவே தாழ்மை என்றால் என்ன? You see it in Philippians chapter 2. பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம். You understand this brothers and you'll really understand humility. சகோதரர்களே இதை விளங்கிக் கொள்ளுங்கள், உண்மையாலுமே நீங்கள் தாழ்மை அறிந்து கொள்வீர்கள். And you will get grace more and more every day of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் அதிகமதிகமான கிருபையை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். That will not only enable you to overcome sin. இது உங்களை பாவத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்வது மட்டுமல்ல. It will bring you into wonderful fellowship with other people. நீங்கள் ஜனங்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக அதை உங்களை கொண்டு வரும். Verse 5. ஐந்தாம் வசனம். Have the same attitude in yourself which was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவது. பிலிப்பியர் 2:5. What is that attitude? அந்த சிந்தை என்ன? Though he was equal with God, he didn't hang on to that position but came down. தேவனுக்கு அவர் சமமா இருந்தாலும் அங்கேயே அவர் அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. That means he did not walk around this earth as if he's a very big man. அதனுடைய பொருள் என்னவென்றால் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது நான் தான் பெரிய ஆள் என்ற ஒரு எண்ணத்தோடு நடக்கவில்லை. He didn't say, "Do you know who I was before I came here?" இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக நான் யாரா இருந்தேன் தெரியுமா? No.
அப்படிலாம் சொல்லவில்லை. Nobody in Nazareth knew that this is Almighty God walking on the earth. நாசரேத்திலே இருந்த யாருமே சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் இருந்தார்கள். They thought he was an ordinary man. இவர் சாதாரண ஒரு மனிதன் என்று எண்ணினார்கள். Do people know you as an ordinary man? மக்கள் உங்களை சாதாரண மனிதனாக அறிந்திருக்கிறார்களா? Then you are really following Jesus. அப்படியானால் உண்மையாலுமே நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற சிஷ்யன். I remember in the early days in the conferences in Bangalore. ஆரம்ப நாட்களிலே பெங்களூரில் நடந்த கான்ஃபரன்ஸை நான் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். I used to tell my wife. என்னுடைய மனைவியை பார்த்து நான் சொல்வேன். You must be such an ordinary person that nobody in the conference knows who is Zac Poonen's wife. யார்தான் ஜாக் புனன் பிரதருடைய வைஃப் எங்க இருக்காங்க அப்படி சொல்லி ஒருத்தருக்குமே தெரிய கூடாது. அப்படி குழம்பி போற அளவுக்கு நீ சாதாரண சகோதரியா இருந்து விட வேண்டும். Really following Jesus. அப்படியானால் நீங்கள் உண்மையாலுமே இயேசுவை பின்பற்றுகிறவள் என்று என்னுடைய மனைவி. I think she really succeeded. உண்மையாலுமே அவர்கள் அதை வெற்றி பெற்று விட்டார்கள். I have seen some elders wives who if they want everybody to know I am the elder's wife. சில மூப்பருடைய மனைவி எல்லாரும் என்னை மூப்பருடைய மனைவி என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படி நடக்கிறார்கள். There are many Pentecostal churches the pastor's wife is assistant pastor. அநேக பெந்தகோஸ்த சபைகளிலே பாஸ்டருடைய மனைவி தான் உதவி பாஸ்டராக இருப்பார்கள். It's all against the word of God. இவெல்லாம் வேத வசனத்துக்கு புறம்பானவை. Jesus though he was God he came and lived like an ordinary man. இயேசு தேவனாக இருந்தாலும் கூட அவர் இந்த பூமியிலே வந்தபொழுது சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். If you really like Jesus you will move around people as an ordinary man. நீங்கள் உண்மையாலுமே இயேசுவை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டால் நீங்கள் இந்த பூமியிலே சாதாரண மனிதனாக சுற்றி கொண்டிருப்பீர்கள். Even if you are very qualified you will not impress people with your qualification. நீங்கள் அதிக கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய கல்வி தகுதியை வைத்து யாரையும் நீங்கள் கவர்ந்து இழுக்க மாட்டீர்கள். Let them think you are stupid. நீங்கள் புத்தியின் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளட்டுமே. Let them think you are uneducated. படிக்காதவன் என்று எண்ணினால் என்ன? We must Jesus made himself like his brothers in all things the Bible says. எல்லாவிதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக அவர் மாறினார் என்று வேதம் சொல்கிறது. That is the first mark of humility Hebrews 2:17. எபிரேயர் 2 அதிகாரம் 17 வசனம் தான். He made himself like his brother. தாழ்மையின் முதலாவது அறிகுறி அவர் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக மாறினார். What does that mean? அதனுடைய பொருள் என்ன? When you're in the midst of educated people you can be like them. நீங்கள் படித்த மக்கள் மத்தியில் இருக்கும்போது அவர்களைப் போல இருக்கலாம். When you're in the midst of very poor uneducated people be like them. படிக்காத ஏழை மக்கள் மத்தியில் அவர்களை போல இருந்து விடுங்கள். When you are in the midst of 17 year old young men talk to them like a 17 year old. 17 வயது நிரம்பிய வாலிபர் மத்தியில் இருக்கும் பொழுது அவர்களை போலவே பேசுங்கள். When you are talking to a 7 year old child you become 7 years old in your mind. 7 வயசு பையனிடத்தில் பேசும் பொழுது நீங்களும் உங்களுடைய மனதில் 7 வயது பையனை போல மாறி விடுங்கள். I want to do that. நான் அதை செய்ய விரும்புகிறேன். I love to talk to little children just as if I am a little child myself. நானே ஒரு சிறு குழந்தையை போல என்னிதான் நான் சிறு பிள்ளையிடத்தில் பேச விரும்புகிறேன். And I talk to them about the things that children are interested in. பிள்ளைகளுக்கு எதிலே விருப்பமோ அதை நான் பேச விரும்புகிறேன். I learned it from Jesus. நான் அதை இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். You can learn it from Jesus too. நீங்களும் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். I've seen many elders and preachers they don't know how to talk to little children. அநேக மூப்பர்கள் பிரசங்கியார்கள் சிறு பிள்ளையிடத்தில் எப்படி பேசுவது என்று அறியாது இருக்கிறார்கள். They only know how to talk to grown up people. வளர்ந்தவர்களுக்கு மட்டுமே பேச அறிந்திருக்கிறார்கள். Do you sisters older sisters know how to speak to little children? வயது முதிர்ந்த சகோதரிகளே சின்ன பிள்ளையிடத்தில் எப்படி பேசுவது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Not your children other people's children I'm talking about. உங்க பிள்ளையிடத்தில் இல்ல மற்றவர்களுடைய பிள்ளையிடத்தில் எப்படி பேச அறிந்திருக்கிறீர்கள்? Can you smile at them and talk to them just like you are their age? அவங்களுடைய வயதிலேயே நீங்கள் இருக்கிறது போல உணர்ந்து அவளை பார்த்து சிரிக்க முடியறதா பேச முடியறதா? This is the first lesson we have to learn from Jesus. இதைதான் நாம் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். The difference between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் is much more than the difference between me a 70 year old man and a 3 year old child. 70 வயது நிரம்பிய எனக்கும் 3 வயது நிரம்பிய குழந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டலாம். அந்த வித்தியாசம் தேவனுக்கு மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு அதிகம். If God could become a man தேவனே மனிதனாக மாறி இருந்தால் in order to help us நமக்கு உதவி செய்ய முடியாக why can't I be in my mind like a 3 year old child to talk to him. ஏன் அந்த 3 வயது பையனிடத்தில் பேசுவதற்கு என்னுடைய மனதிலே நானும் கீழே இறங்கி வந்து விட கூடாது 3 வயது பையனை போல? I believe that if you learn this from Jesus இதை இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் you'll be able to speak to people much better. நீங்கள் மக்களிடத்தில் இன்னும் அதிக நேர்த்தியாய் பேச முடியும். Come down to their level. அவருடைய நிலைக்கு கீழே இறங்கி வந்து விடுங்க. Come like them. அவளை போலவே நீங்கள் மாறி விடுங்க. Try like in English there's a saying put yourself in that person's shoes. ஆங்கிலத்திலே அவருடைய ஷூவிலே உங்கள் காலை போட்டால் தான் தெரியும் என்று சொல்வது போல ஒரு பழமொழி இருக்கு. Let's say it in Tamil put yourself in that person's chappals. அவங்க செருப்புக்கு அவங்க செருப்பை நீங்க போட்டுக்கிறது போல அப்பதான் அவங்களே உணர்வு உங்களுக்கு தெரியும். The meaning is try and imagine what that person is going through. அவருடைய பொருள் என்னவென்றால் அந்த மனிதனுக்குள்ளாக என்னெல்லாம்
இருக்கிறது அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்லார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து அதற்கு வந்துவிட வேண்டும். You talk to your sister, for example, who's got a non-Christian husband who's always beating her and hammering her. ஒரு சகோதரியிடம் பேசிக் கொண்டே இருக்கிறீர்கள், அந்த சகோதரனுடைய கணவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், ரட்சிக்கப்படாதவர், அடித்துக் கொண்டிருக்கிறார். You try to imagine if you are beaten and hammered by somebody, how you'll feel. நீங்கள் உங்களை யாராவது அடித்து உங்களை தொந்தரவு பண்ணிக் கொண்டிருந்தால் எப்படி உணர்வீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் எப்படி உணர்வீர்கள்? How will you feel? நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? And some of these battered sisters come to church Sunday morning. அப்படி போராட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஞாயிற்றுக்கிழமை காலை சபைக்கு வருகிறார்கள். And the elder also hammers them and beats them with his words from the pulpit. வீட்டிலே வாங்கின அடிக்கு போதா குறையாக இங்க மூப்பரும் அடிக்க ஆரம்பிக்கிறார் பிரசங்கத்தினாலே. Poor woman. பாவம், பாவம் சகோதரி. She gets beaten at home and beaten in the church also. வீட்ல போனாலும் புருஷன் கிட்ட உதை, சபையில வந்தாலும் மூப்பர்ட்ட உதை. That is not Jesus wouldn't do that. Yes, அப்படி ஒரு காலம் செய்ய மாட்டார். But it happens. சில சமயத்தில் அப்படி நடக்கிறது. It is all foolishness. இவங்களெல்லாம் புத்தியீனமான காரியம். These are elders who have not looking at Jesus. இவங்களெல்லாம் மூப்பர்கள் இயேசுவை பார்க்காத மூப்பர்கள். Who don't make themselves like the poor people who are struggling there. அங்கே உள்ளதான ஏழை மக்கள் கடந்து போகிற போராட்டத்தை உணராதவர்கள், அறியாதவர்கள். He made himself nothing and then it says he made himself a servant of everybody after coming here. இங்கே பார்க்கிறோம் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினது மட்டுமல்லாமல் இங்கே பூமிக்கு வந்த உடனே அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார். You know, I left my job 44 years ago when God called me to serve him. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் அழைத்த பொழுது 44 ஆண்டுகளுக்கு முன்பதாக அரசாங்க வேலையை நான் ராஜினாமா செய்தேன். I remember something clearly the Lord told me way back then. அப்பொழுதே தேவன் ஒன்றை எனக்கு தெளிவாக சொன்னார். If you are going to be my servant, you have to be the servant of all men as well. நீ எனக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டுமானால் நீ எல்லா மக்களுக்கும் ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் இருக்க வேண்டும். If you are going to be my servant, you have to be the servant of all human beings. நீ எனக்கு பணியாளனாய் இருக்க வேண்டுமானால் நீ எல்லா மனுஷருக்கும் பணியாளனாய் இருக்க வேண்டும். And you must serve the rich and the poor equally. ஏழைகளையும் பணக்காரர்களையும் ஒரே விதமாக நடத்த வேண்டும். The older people and the children equally. வயது முதிர்ந்தவர்களையும் பிள்ளைகளையும் ஒரே விதமாக நடத்த வேண்டும். The men and the women equally. ஆண்களையும் பெண்களையும் ஒரே விதமாக பார்க்க வேண்டும். I learned something there. அந்த நாளிலே ஒன்றை கற்றுக்கொண்டேன். You cannot serve God without being a servant of others. மற்றவர்களுக்கு நீங்கள் பணியாளனாய் மாறாத வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Jesus became a servant. இயேசு ஒரு பணியாளனாய் மாறினார். That's why when they tried to make him a king, he ran away. ஆகவே தான் அவரை ராஜாவாக்க முடியாது முடிசூடும் பொழுது அவர் ஓடிவிட்டார். And then I want you to see the greatest mark of his humility. இன்னும் அவருடைய தாழ்மையின் பெரிய ஒரு அடையாளத்தை பார்க்க விரும்புகிறேன். Verse 8. எட்டாம் வசனம். Verse 6, verse 7, verse 8. These are steps in humility. தாழ்மையின் படிகள் என்ன தெரியுமா? ஆறாம் வசனம், ஏழாம் வசனம், எட்டாம் வசனம். And what is the greatest mark of it all? தாழ்மையின் பெரிய அடையாளம் என்ன? He was obedient unto death. மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். The greatest proof of humility is that I am willing to die. தாழ்மையின் மிகப்பெரிய நிரூபணம் என்னவென்றால் நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். And that's what God did to me on the cross. இயேசு எனக்கு தேவன் இதைத்தான் எனக்கு சிலுவையில் செய்தார். You know, this is a great mystery. இது ஒரு பெரிய ரகசியம். But I'll try and explain to you what it means in Romans 6:6 that our old man was crucified with Christ on the cross. ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்தை சற்று உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். This is the secret of victory over sin. பாவத்தின் மேல் ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு இதுதான் ரகசியம். I believe many of you have not understood it. உங்களிலே அநேகர் இதை விளங்கிக் கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். We can understand that Jesus died for our sin. இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. But we cannot understand how we were crucified with him. ஆனால் அவரோடு கூட நாம் எப்படி சிலுவையில் அறையப்பட்டோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது கடினமாக இருக்கிறது. Now I want to try and understand that. நான் இதை விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன். First of all, by showing you another verse. உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Ephesians 1 verse 4. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். It says here that God chose us in Christ before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். Where were you when God was creating the earth in Genesis 1 verse 1? தேவன் இந்த பூமியை வானத்தை ஆதியாம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே சிருஷ்டிப்பதற்கு சிருஷ்டிக்கும் பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? Where were you 100 years ago? 100 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? Do you know that God knew about you before you were born? நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Yes or no? ஆமாவா இல்லையா? Why? ஏன்? Because God knows the whole future. தேவனுக்கு முழு எதிர்காலமும் தெரியும். Just like you can see a video of something that happened in the past. கடந்த காலங்களில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் வீடியோலே அல்லது சிடியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Yeah, you can see that. அதை நீங்கள் பார்க்கலாம். For example, they have taken a video of yesterday's meeting. You can see that what happened yesterday. உதாரணமாக நேற்றைய தினத்திலே நடந்த கூட்டத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். அதிலே ரெக்கார்டா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ பார்க்கலாம். God can see a video of what is going to happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதனுடைய வீடியோவை ஆண்டவர் இன்றைக்கே பார்க்க முடியும். You can't see it, I can't see it. உங்களால என்னால பார்க்க முடியும். God can see a video of what is going to happen next year. அடுத்த வருஷத்திலே நடக்க போகிற காரியத்தினுடைய வீடியோவை ஆண்டவர் இப்பொழுதே போட்டு பார்க்க முடியும். That is God. அதுதான் தேவன். He can see a video into millions of years in the future. எதிர்காலத்திலே மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்க போகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுதே பார்க்கிறார். Way back in the past. ஆகவே கடந்த காலங்களிலே He could see me. அவர் என்னை பார்க்க முடிந்தது. He could see you. உங்களை பார்க்க முடிந்தது. As he looked into the video of the future. எதிர்காலத்தினுடைய வீடியோவை அவர் போட்டு பார்க்கும்பொழுது He saw me accepting Christ one day. ஒரு நாளில் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதை அவர் பார்த்தார். He saw you giving up your idols and accepting Christ one day. உங்களுடைய விக்கிரகத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளில் ஏற்றுக்கொள்கிறதை ஆண்டவர் பார்த்தார். Other people saw it only now. மற்ற மக்கள் இப்பொழுதுதான் அதை பார்க்கிறார்கள். But God saw the video of you accepting Christ millions of years ago. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த வீடியோவை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே லட்சக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாகவே ஆண்டவர் பார்த்து விட்டார். And he knew your name. அவருக்கு உங்களுடைய பெயரை தெரியும். Before he made Adam, ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பதாக, Before he created the heaven and earth, பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு முன்பதாக, In his mind, அவருடைய மனதிலே, He knew my name. அவருக்கு என்னுடைய பெயர் தெரியும். He knew your name. உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும். That's why he says he chose us before he created the world. ஆகவே தான் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. Actually Ephesians 1:4 comes before Genesis 1 verse 1. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பாகவே இருக்க வேண்டும். And it says he doesn't just know us, he chose us in Christ. அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். So when did he put you in Christ? உங்களை எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்தார்? Before the world was created. உலகம் உண்டாவதற்கு முன்பதாக. Okay, let me picture that now. இப்பொழுது நான் ஒரு படத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Supposing this is you. இதா நீங்கள் என்று வைத்துக்கொள்வோம். And this is Christ. இது கிறிஸ்து. And you are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். Okay, you are there in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். When? எப்பொழுது? Before Genesis 1 verse 1. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். You are there. நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். Because in God's mind he knows you. ஏனென்றால் தேவனுடைய மனதிலே உங்களை அவர் அறிந்திருக்கிறார். Then one day, ஒரு நாளிலே Jesus comes to the earth. இயேசு பூமிக்கு வருகிறார். And he is killed. அவர் கொலை செய்யப்பட்டார். You are there. நீங்கள் அங்கே உள்ளே இருக்கிறீர்கள். He was killed. அவர் கொலை செய்யப்பட்டார். You were killed. நீங்களும் கொலை செய்யப்பட்டீர்கள். He was buried. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். You were also buried because you are there. See, பாருங்க உள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். He rose up from the dead. அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார். You were there. You rose up from the dead. நீங்கள் உள்ளே இருக்கீங்கள். நீங்களும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள். He ascended to heaven. பரலோகத்துக்கு ஏறி சென்றார். In your spirit. உங்களுடைய ஆவியிலே you are there in heaven. நீங்கள் பரலோகத்திலே இருக்கிறீர்கள். Says that in Ephesians 2:6. அது எபேசியர் 2 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பாருங்கள். We are seated with Christ in the heavenly places. நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். Not only we died with him. அவரோடு கூட மரித்தது மட்டுமல்ல. We are raised up with him. அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறோம். We are seated with him in the heavenly places. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். You understood it now? ஏழாம் வசனம். விளங்கிக் கொண்டீர்களா? So it says in Romans 6 now. இப்பொழுது நாம் ரோமரை 6 அதிகாரத்துக்கு செல்வோம். ரோமர் 6 அதிகாரம். What does it say? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Therefore, ஆகவே verse 11 ரோமர் 6 அதிகாரம் 11 வசனம் Now consider yourself dead to sin. நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். Why? ஏன்? Because verse 10 10 வசனம் When he died, அவர் மரிக்கும் பொழுது he died to sin once for all. அவர் ஒரே தரம் பாவத்துக்கென்று மரித்தார். Now he lives before God. அவர் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக வாழுகிறார். He is not going to die anymore. இனிமேலும் அவர் மரிக்க போவதில்லை. Verse 9 it says death no longer is master over Christ. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை என்று 9 வசனத்திலே வாசிக்கிறோம். Even so உதாரணமாக If your husband shouts at you உடைய கணவர் உங்களை பார்த்து திட்டுகிறார்
And your wife shouts at you. அது மனைவி உங்களை பார்த்து திட்டுகிறார். Or your neighbor shouts at you. அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் சத்தம் போடுகிறார். Very angry. கோபத்தோடு சத்தம் போடுகிறார். What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Now, you know, as a child with the flesh, we like to talk back to that person. நாம் மாம்சத்தை கொண்டிருக்கிறபடினாலே நாம் மீண்டுமாய் திட்டுவதற்கு தான் சோதிக்கப்படுகிறோம். And he say, no Lord. ஆண்டவரே இல்லை ஆண்டவரே. I'm dead to sin. நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன். What will this dead person do now? இப்போ இந்த மரித்த இந்த மனிதன் என்ன செய்வான்? If you shout at a dead person, மரித்த மனிதனை பார்த்து சத்தம் போட்டால், no response. பதிலே இல்லை. You kick him. உதையுங்கள். No response. பதிலே இல்லை. Lord, I want to be like that. நான் ஆண்டவரே நான் அது போல இருக்க வேண்டும். Some very pretty woman walks by him. என்னை some pretty woman walks by ஒரு அழகான ஸ்திரீ நடந்து போனால், the dead man doesn't even open one eye. ஒரு கண்ணை கூட திறந்து பார்க்க மாட்டான். He's dead. மரித்து விட்டார். What a wonderful thing it is to be dead. மரித்து கிடக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை பார்த்தீங்களா? This is what Jesus said meant when he said pull out your eye. உடைய கண்களை பிடுங்கி போடு என்று இயேசு சொன்னார். இதுதான் அதனுடைய அர்த்தம். He couldn't explain dying with Christ that time in Matthew chapter 5. மத்தேயு 5 அதிகாரத்தில் சொன்ன அந்த நாட்களிலே கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறதை குறித்தெல்லாம் ஆண்டவரால் விளக்கி சொல்ல முடியவில்லை. But the meaning is the same. ஆனால் அர்த்தம் அதேதான். I'm dead. நான் மரித்து விட்டேன். But that doesn't mean I do nothing. A gentle answer turns away anger. மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை மாற்றும். It's easy to keep quiet when somebody is angry. யாராவது கோபமா இருந்தால் நாம் அமைதியா இருப்பது எளிது. That's good. அது நல்லதுதான். It's to be dead. அதான் மரித்து இருப்பது. But if you are alive unto God, ஆனா தேவனுக்கென்று நீங்கள் பிழைத்திருக்கும் பொழுது, you will also give a gentle answer which is more difficult. நீங்கள் மெதுவான ஒரு பிரதியுத்தரம் சாந்தமான ஒரு பதிலை சொல்ல முடியும். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். Because when you keep quiet, அமைதியா இருந்தால், it may indicate that you are angry but you are keeping it inside. கோபம் உள்ளதாம் இருக்கிறது அடக்கி வைத்திருக்கிறது என்று கூட அது காண்பித்து விடும். But when you give a gentle answer, சாதுவான ஒரு பதிலை சொல்லுவீர்களானால், you make it clear I don't even have any anger inside. என உள்ளே கூட கோபம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி விட்டீர்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, the secret of victory, ஜெயத்தின் ரகசியம், to die to sin, பாவத்துக்கு மரித்தல், be alive to God, தேவனுக்கென்று பிழைத்திருத்தல். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோகபிதாவே, help us to walk this way all our days. ஆண்டவரே, எங்கள் எல்லா நாட்களிலுமே இந்த வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Really understand that humility leads to death. ஆண்டவரே, உண்மையாலுமே தாழ்மையானது மரணத்துக்குள்ளாக வழிநடத்தும் என்பதை அறிந்து கொள்ளட்டும். Like it was with you. ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே. We pray in Jesus name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. பரிசுத்த ஆவியின் நிறைவு, வெற்றியின் ஜீவியம் கொள்ள இயேசு அழைக்கிறார்.